வணக்கம். நற்றினையின் 370வது செய்தி சேவை, மே 27, 2016. வைகாசி மாதம் 14 நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார். தமிழக செய்திகள். தமிழக மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சினைகளை மையமாக வைத்து திமுகவின் குரல் சட்டப்பேரவையில் ஓங்கி ஒழிக்கும் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மொழியை கொண்டு செல்லாமல் கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து உலக தமிழ் மாநாடு நடத்துவதால் என்ன பயன் என கேள்வி எழுப்பியுள்ளனர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள். தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் தற்போதைய வெளிப்படையான மாணவர் சேர்க்கை முறை நீடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். எந்த காலத்திலும் தேசிய நுழைவுத் தேர்வை நடத்த தமிழகத்தை கட்டாயப்படுத்தக்கூடாது என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கோரிக்கை விடுத்துள்ளார். பார்வையற்றோர் பள்ளிகள் அளவில் பாளையங்கோட்டையில் உள்ள பார்வையற்றோர் மேல்நிலைப் பள்ளி மாநில அளவில் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்து சாதனை படைத்திருக்கிறது. MBBS BDS படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் நேற்று தொடங்கியது என்று மருத்துவக் கல்லூரி இயக்குநர் ஆர் விமலா தெரிவித்துள்ளார். பள்ளி சான்றிதழில் சாதி மதத்தை தெரிவிக்கும்படி மாணவர்களை நிர்பந்தம் செய்யக்கூடாது என தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு ஜூன் 15 அரசின் கருத்தை தெரிவிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொய்யை விலைபேசி விற்பவருக்குத்தான் பதவியும் அதிகாரமும் வந்து சேரும் என்பதை பூரணமாக அறிந்த பின்பும் நேர்மையுடன் நடப்பதன் மூலம் எந்த மேலான மாற்றத்தையும் பொது வாழ்வில் கொண்டு சேர்க்க இயலாது என்று தெளிவாக தெரிந்த பின்பும் அரசியல் உலகத்தில் நீடிப்பது அர்த்தமற்றது என்று தமிழருவி மணியன் கூறியுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் இன்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதில் திமுக சார்பில் TKS இளங்கோவன் மற்றும் RS பாரதி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரத்தை கட்டணமில்லாமல் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்திய செய்திகள். ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் மீது புதிதாக 6 குற்றச்சாட்டுகளை எழுப்பி அவரை உடனடியாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார் சுப்பிரமணியன் சுவாமி. ஜாட்கள் மற்றும் 5 பிற சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் ஹரியானா மாநில முடிவுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மும்பை டோம்பிவிலியில் உள்ள ரசாயன ஆலையில் நேற்று மதியம் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டதில் 3 பேர் பலியாகியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்று நேற்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. கேரள மீனவர்கள் இருவரை சுட்டுக் கொன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 2 இத்தாலிய கடற்படை வீரர்களில் ஒருவரை அவரது நாட்டுக்கு அனுப்ப உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை அனுமதி அளித்தது. வணிக வரித்துறை அதிகாரியை கண்டித்து திருப்பதியில் நேற்று நடந்த கடையடைப்பு போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரியை விடுப்பில் அனுப்பியதால் 3 நாட்கள் நடைபெற இருந்த போராட்டம் நேற்றுடன் கைவிடப்பட்டது. ஆப்பிரிக்கர்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல் இந்தியாவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நேற்று தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் பிரதமர் மோடியின் உருவத்தை வயல்வெளிகளில் பயிர்கள் மூலம் வடிவமைத்து இந்தியாவில் பயிர் செய்வோம் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அயல்நாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் முஸ்லிம்கள் நுழைய தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட டிரம்பின் தேர்தல் பிரச்சார உத்திகளுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியமில்லை என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்தது. இதில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தலைநகர் கொழும்பு மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் 100 அதிகமானோர் உயிரிழந்தனர். 200 அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச நாடுகளின் உதவியை இலங்கை கோரியுள்ளது. தலிபான் நிறுவனர் முல்லா ஒமர் கடந்த 2013 நடந்த அமெரிக்க ராணுவ தாக்குதலில் உயிரிழந்ததை அடுத்து 9 மாதங்களுக்கு முன் முல்லா அக்தர் மன்சூர் என்பவர் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமெரிக்காவில் முழுக்க முழுக்க சூரிய சக்தியால் இயங்கும் விமானம் ஒன்று தனது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்தியாவில் நல்ல வாய்ப்புகள் உள்ளதால் முதலீடு செய்ய வரும்படி சீன தொழில் அதிபர்களுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி நேற்று அழைப்பு விடுத்தார். வணிகச் செய்திகள். தங்கம் 1 கிராம் 2760 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 42 ரூபாய் 50 பைசா. இந்தியாவின் பொருளாதார உறுதித்தன்மைக்கு சிறந்த கொள்கைகள் அவசியம் என்று ரிசர்வ் வங்கியின் கவர்னர் ரகுராம் ராஜன் வலியுறுத்தியுள்ளார். ஃபியூச்சர் ஜெனரல் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் ரூபாய் 35 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. மகாராஷ்டிராவின் 11 கிராமங்களுக்கு குடிநீர் வழங்க ஸ்பைஸ் ஜெட் முடிவு செய்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் மராத்வாடா பகுதியைச் சேர்ந்த 11 கிராமங்களுக்கு தினசரி 71,500 லிட்டர் குடிநீரை வழங்க தன்னார்வ நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக நேற்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது.
நெருக்கடியில் தவிக்கும் நிறுவனங்கள் தங்களது கடன் சுமையை குறைக்க ஆதாயம் தராத சொத்துக்களை விற்க முடிவு செய்துள்ளன. இந்த வகையில் விற்பனை செய்ய உள்ள சொத்துக்களின் மதிப்பு ரூபாய் 2,00,000 கோடி அளவுக்கு இருக்கும் என பாரத ஸ்டேட் வங்கி கணித்துள்ளது. பேமெண்ட் வங்கி தொடங்கும் திட்டத்தை டெக் மஹிந்திரா கைவிடுவதாக அறிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய அணியுடன் தனது 18 மாத கால அனுபவம் தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் என்று கூறிய ரவிசாஸ்திரி கோலியின் வளர்ச்சி குறித்து பாராட்டியுள்ளார். ஐபிஎல் பிளே ஆஃப் போட்டியில் சன்ரைசர்ஸ் அணி தனது அருமையான பவுலிங் ஃபீல்டிங்கினால் கொல்கத்தாவை 140 ரன்களுக்கு மட்டுப்படுத்தி வெற்றி பெற்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியனான வாவ்ரிங்கா 3வது சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் பிரிவில் சிமோனா ஹலப், பெட்ரா விட்டோவா ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோசனா சின்னப்பா, தீபிகா பல்லிக்கல் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கோவில்பட்டியில் KR கல்வி நிறுவனங்கள் சார்பில் லட்சுமி அம்மாள் நினைவு கோப்பைக்கான 8வது அகில இந்திய ஹாக்கி போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் நடைபெற்ற லீக் ஆட்டம் ஒன்றில் சென்னை வருமான வரித்துறை அணி 4-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு ஹாக்கி அணியை வீழ்த்தியது. ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி அரையிறுதியில் இந்தியா பாகிஸ்தானுடன் மோதுகிறது. திரைச்செய்திகள். கபாலி விரைவில் வெளியாக உள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் கோடை விடுமுறையை அமெரிக்காவில் தன் குடும்பத்துடன் செலவிடச் சென்றிருக்கிறார். இன்று உலகமெங்கும் வெளியாகவிருக்கின்றது சிம்புவின் இது நம்ம ஆளு. சிம்புவுக்கு ஜோடியாக நயன்தாரா, ஆண்ட்ரியா ஆகியோர் நடித்திருக்கும் இப்படம் தமிழகத்தில் மட்டும் 350க்கும் அதிகமான திரையரங்குகளில் வெளியாகிறது. அதோடு வெளிநாடுகளிலும் 500க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இப்படம் வெளியாகவிருக்கிறது. அப்பா சிவகுமார் தம்பி கார்த்தியுடன் இணைந்து நடிக்க தயாராக இருப்பதாக சூர்யா கூறுகிறார். இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.